கித்தூர் ஸ்போர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கேரட் மீன் சப்பாத்தி அதோட ஸ்பைசி பொட்டேட்டோ கிரேவி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, கொஞ்சமாக வந்து இஞ்சி, ஒரே ஒரு பல் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினாத்தழை, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு பாதாம் பருப்பு, இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 400 கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாவோட ஊற்றி அப்படியே பிசற போகிறோம். நம்ம தண்ணி ஊற்றி பிசைவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாவை போட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாங்க. ஸோ போட்டுட்டு எப்பயும் போல் நம்ம பண்ணுவோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே நான் அரைச்ச எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இது கூட டேஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கீ இது மட்டும் ஆட் பண்ணுறேங்க. பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா லேஸ் லேஸாக தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். முதல்ல எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம இதுலேயே என்ன பண்ணிக்கலாம்னா, அப்படியே மூடி கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட வேண்டியதுதான். காயாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு கிச்சன் டவல் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுத்து கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மசால் ரெடி பண்ணிக்கலாம். மசாலுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் சில், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு தக்காளி, இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்கிக்க போகிறோம். ஸோ இது கூட மசாலுக்கு கூட ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அரைச்சி பேஸ்ட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்குங்க. இதில் வந்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இது சேஞ்ச் ஆகி இந்த ஸ்டேஜில் வந்து காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அப்போ எடுத்து வச்சுருக்க ஜீரகம், சோம்பு, மிளகு, அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்கு தாங்க சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு வேற இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எல்லாத்தையும் நல்லா வந்து லேசாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஆறுனோடனே மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தேங்காயை லேசாக கூட போட்டு ஒரு வதக்கு வதக்கி தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். சேம் இதே பேன்லேயே என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு சைஸ் பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, இது எல்லாத்தையுமே வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸ் தக்காளினால ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க. இது ரெண்டையுமே வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கை வந்து முதல்லே வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஒரு குக்கரில் நல்லா வேக வச்சு உரித்து நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும், வதங்கி கலர் மாறி வரணுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் நான் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் கரம் மசாலா வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் எடுத்து ஊற்றிடணும். நம்ம இந்த முன்னாடி மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே இதில் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா வதக்கணுங்க. நமக்கு வந்து ஆல்ரெடி வதக்கி தான் என்ன பண்ணியிருக்கோன்னா அதை அரைச்சிருக்கோம். ஸோ இந்த எண்ணெயெல்லாம் குடிச்சிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒட்டாமல் அப்படி சுருண்டு வரும். அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சுருண்டு வருது இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை இதுலேயே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வந்து அதுக்கப்புறம் பெரட்டி விட்ட மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தாங்க இருக்கும். ஸோ நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சோடனே என்ன பண்ணிக்கோங்கன்னா, வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை நான் உப்பு சேர்த்து தாங்க வேக வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, உப்பு காரம் எல்லாமே வந்து கிரேவிக்கு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது காய்ச்சிட்டு இருக்கட்டும், அதுங்களுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம்.
ஸோ சப்பாத்தி மாவு பார்த்தீங்க அப்படின்னா எப்போயும் நம்ம சப்பாத்தி திரட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி திரட்டிக்கோங்க. கொஞ்சம் மாவு ஜாஸ்தியாக போட்டு திரட்டுற மாதிரி இருக்குங்க, அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். நல்லா இழுக்கு இழுக்க சாஃப்டாக சூப்பராக வருங்க இந்த சப்பாத்தி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நல்லா தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுங்களுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் வேணாலும் சுருட்டுறதுனாலும் சுருட்டிக்கலாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து கார்னிஷிங்கு லைட்டாக வந்து கொத்தமல்லி தழை வாசனைக்காக வந்து நம்ம தூவிட்டு இதை இறக்கிட்டு சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ சப்பாத்தி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சப்பாத்தி டவாவை வச்சுட்டு நம்ம அதில் வந்து சப்பாத்தி வந்து போட்டுக்கலாம். ஸோ நல்லா இதில் ஆயில் நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, நல்லா புஸ்ஸுன்னு வரும். ஸோ பார்த்தோன்னே எப்பயுமே சப்பாத்தி போட்டுட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா சுற்றி லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வரும், அதுக்கப்புறமா அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. சப்போஸ் ஆயில் சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஆயில் வந்து மேலே ப்ரஷ் பண்ணி மட்டும் விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வருதா, இதே மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க சப்பாத்தி, நல்லா லேயராக நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு நல்லா அமுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா புசு புசுன்னு வரும். இதே மாதிரி திருப்பி போட்டு எப்பயும் நம்ம சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி எடுத்துக்கோங்க. சூப்பரான சுவையான சப்பாத்தி அதே மாதிரி பொட்டேட்டோ கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிறித்துஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.